गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலேயும் ஆச்சாரியாளோட ஆசீர்வாதங்கள்னாலேயும் மூக பஞ்சசதியில் மந்தஸ்மித சதகத்தில் 72 ஸ்லோகம் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது 73வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வைமல்யம் குமுதஸ்ரீயாம் ஹிமருச்சஹ காந்தியைவ சந்துக்ஷ்யதே ஜோத்ஸ்னா ரோசிரபி பிரதோஷ சமயம் ப்ராப்யைவ சம்பத்யதே ஸ்வச்சத்தம் நவமௌக்திகஸ்ய பரமம் சம்ஸ்காரதோ த்ருஷ்யதே காமாக்ஷ்யாஹ ஸ்மிததீதிதேர் விஷதிமா நைசர்கிகோ பாசதே. ஊர்லெலாம் ஒரு பழமொழி சொல்லுவா, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் ரொம்ப தூரம் வராதுன்னு. இந்த காலத்துலலாம் ஊர் வழி போகிறதா இருந்தால் கையில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயானோம். இந்த நம்மளை மாதிரி ட்ரெயின் ட்ரெயினில் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா ஃப்ளைட்டில் போகலாம், ஃப்ளைட்டில் வேணால் ஃபுட் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் பண்ணால் சீப்பர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஊர் வழி நடந்து போகிறதே கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். எவ்வளவு நாளைக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? ஊசி போயிடும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அதனால் ஒரு அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி அரானுதருக்கு சொல்லி கொடுத்தவாள் ஏதோ ஒன்று செய்ய சொன்னோம்னா சொந்தமாக அறிவு இல்லையானால் சொல்லி கொடுத்த அறிவு கொஞ்சம் தூரம்தான் வரும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் ரொம்ப தூரம் வரதில்லைன்னு சொல்லுவோம். எது இயற்கையாக இருக்கிறதோ, எது கூடவே இருக்கிறதா இருக்கோ அதுதான் பரிமளிக்கும். யத்கிருத்தம் தது அநித்தியம் அப்படின்னு அத்வைதத்தில் சொல்லுவார். எது பண்ணப்பட்டதோ அது நித்திய வஸ்து இல்லை, செய்யப்பட்ட எல்லாம் என்னாகும்? அழிந்து போய்விடும். அம்மா உன்னோட மந்தஸ்மிதத்தோடு இவ்வளவு விஷயங்கள் போட்டி போடுறது, அது எல்லாம் சாபேட்சிகமான வஸ்துக்கள், ஏதோ ஒன்றை சார்ந்து அவைகளினுடைய குணம் இருக்கு. அதுகளுக்கே இயற்கையாக இருக்காருன்னா அதில் இயற்கையாக இருக்குது, பட் வேறு ஏதோ வெளியிலேருந்து ஒரு வஸ்து தூண்டுறதுனால அது பரிமளிக்கிறது. ஏதோ ஒரு தூண்டுதல்ங்கிற கர்மாவினால் ஒன்று பரிமளிக்கிறதுனா அது எப்படி நித்தியமாக இருக்கும்? எது கிருத்தம் தத்து அநித்தியம் இல்லையோ, அதனால் உன்னோட புன்னகையோட போட்டி போடுற எல்லா விஷயங்களும் மட்டமாயிடுறது. உன் புன்னகை மட்டும்தான் இயற்கையிலேயே அதனுடைய சௌந்தர்யத்தை உடையதாய், எதையும் அபேட்சித்து இல்லாமல் நிரபேட்சிகமாய் அதனுடைய நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் அப்படி கம்பேர் பண்ணுறார்? வைமல்யம் குமுதஸ்ரீயாம் ஹிமருச்சா காந்தியைவ சந்துக்ஷ்யதே. சந்துக்ஷ்யதேனா தூண்டப்படுறதுன்னு அர்த்தம். விளக்க தூண்டி விட்டால் தானே அதோட ஒளி தெரியறது. இப்போ தூண்டுறதுன்னு ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது குமுதஸ்ரீயம், குமுத மலருங்கிறது என்ன? ராத்திரியில் பூக்கும் மலர், வெண்குவளை மலர். அந்த வெண்மையான அந்த மலர் அள்ளி இருக்கே, அது பூக்கிறது எப்போ பூக்கிறது? அதனுடைய விமலம், விமலத்துவம், விமலத்துவத்தை வைமல்யம்னு சொல்கிறோம். விமலமாய் இருக்கும் தன்மை அது வைமல்யம். விமலம்னா என்ன? அழுக்கு இல்லாமல் இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது, வெண்மையான சோபையோடு கூடியிருக்கிற அந்த தன்மை இருக்கே குமுதஸ்ரீயாம் வைமல்யம். அல்லியின் அழகின் நிர்மலத்துவமானது எப்பவும் இருக்கோ இல்லையே? ஹிமருச்சாக காந்தியைவ சந்துக்ஷதே. ஹிமருச்சி, ஹிமம்னா என்ன? இந்த இடத்துல
சந்திரன், சந்திரனுடைய ஒளி அதை கொண்டு அதனுடைய காந்தியினால் தூண்டப்படுறதா இருக்கு. சந்திரோதயமாகி சந்திரனோட ஒளி வரபோது அல்லி மலர்கிறது. அந்த அல்லியினுடைய மலர்ந்த அழகு இருக்கே, அந்த காந்தி அதனுடைய வெண்மையை குறிக்கிறது, அதனுடைய சுத்தத்தன்மையை விமலத்தன்மையை குறிக்கிறதே. அம்மா அது தானாக வந்துடுத்தானா? இல்லை, இட் இஸ் டிபெண்ட், சாபேட்சிகமாக இருக்கு. எதை சாபே அபேட்சை பண்ணியிருக்கு? ஹிமருச்சாகா காந்தி, சந்திரனோட ஒளி. சந்திரனோட ஒளி வருது, அதனால இந்த அல்லி பளபளன்னு இருக்கு. ஆச்சா, அப்போ சந்திரனோட ஒளி இல்லைன்னா என்ன? வாடி போயிடுறது, நித்திய வஸ்துவா இல்லை. அதே மாதிரி ஜோத்னா ரோச்சிரபி பிரதோஷ சமயம் பிராப்யைவ சம்பத்யதே. பிரதோஷங்கிறது ட்விலைட்டுன்னு சொல்கிறோமே, அது சாயங்காலம்னு சொல்கிறோமே, அது அதாவது பிரதோஷங்கிறது ரெண்டு சேர்ற நேரம், இரவும் மாலையும் இரவும் சேரும் நேரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? பிரதோஷம்னு விட்டு சொல்கிறோம். அந்த பிரதோஷ சமயம் வந்தால்தான் சந்திரனோட சந்திரிகை இருக்கே, ஜோத்னா ரோச்சிரபி அதனுடைய ஒளியும் பிரதோஷ சமயம் பிராப்யைவ, இந்த பிரதோஷ சமயத்தை சாயங்காலத்தை அடைந்துதான் சம்பத்தியதே விளங்குகிறது. சம்பத்தியதேனா உண்டாருதுன்னு அர்த்தம், சேர்க்கப்படுகிறது உண்டாருதுன்னு அர்த்தம். இப்போது சந்திரன் வந்து சில நாள் பகலில் தெரிகிறார், எப்படி தெரிகிறார்? மங்களா சாம்பலா ஒளியற்று தெரிகிறது. அந்த சந்திரன் சாயங்காலம் ஆச்சோ இல்லையோ அதே சந்திரன் பளபளபளபளன்னு தெரிகிறார். பளபளன்னு தெரிகிறது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரிகைக்கு ஒரு ஒளி அப்போ தான் ஏற்படுறது. அது வரைக்கும் சந்திரிகைனே ஒன்று இல்லை. ஏன் சூரியன் இருக்கிற போது அதற்கு ஒளி இல்லாமல் மங்கி இருக்கு. அப்போ சாயங்காலம் வந்தால்தான் சந்திரனுக்கு ஒளி. அப்போ ஒன்று ஆனால்தான் இது ஆகும். சாயங்காலம்னு ஒன்று ஆச்சுன்னால் சந்திரிகைக்குன்னு ஒரு ஒளி, ஜோத்னாக்குன்னு ஒரு அழகு, அதற்குன்னு ஒரு ஒளி. அப்போ டிபெண்ட், சாபேட்சிகமாக ஆறுது. அப்போது ஒரு காரியமானால் இன்னொன்று ஆறுதுங்கிற போது இதுவும் அனித்திய வஸ்துவாகிடுது. அது மட்டுமா? ஸ்வச்சத்வம் நவமௌக்திகஸ்ய பரமம் சம்ஸ்காரதோ த்ருஷ்யதே. ஸ்வச்சத்தம்னா சுத்தமாக இருக்கிற தன்மை. முத்து எப்படி இருக்குது? சுத்த வெள்ளையாக இருக்குது. மௌக்திகம் அப்படின்னாக்க முத்து, வெண்முத்து. நவமௌக்திகம்னா புதுஷாக இப்போ எடுத்துருக்கிற முத்து. ஏன் புது முத்துன்னு சொல்கிறார்? நமக்கு தெரியும், முத்து நாள்பட இருக்கிற போது கரைஞ்சி போய்டுறது இல்லையா? கழுத்தில் முத்தை போட்டுகிட்டே இருந்தோன்னா முத்தும் பவழமும் உடம்பில் பட்டுப்பட்டு கொஞ்சம் நாளில் கரைஞ்சி போய்டுறது, அதோட சோபை போய்டுறது, கரைஞ்சி போய்டுறது. நவமௌக்திகம்னு அதுக்கு தான் சொன்னார், புது முத்து, புது வெண்முத்து. அதற்கு ஒரு ஸ்வச்சத்துவம் இருக்கே, நிர்மலத்தன்மையும் ஒரு வெண்மையும் இருக்கே, அது எப்படி வந்தது? பரமம் ஸ்வச்சத்துவம், ரொம்ப சிறந்த ஸ்வச்சத்துவம் இருக்கே, அது எப்படி வந்ததுன்னு கேட்டேலையானால் சம்ஸ்காரதோ த்ருஷ்யதே. அப்பா அதை பாகுபடுத்துகிறானோ இல்லையோ, சிப்பியோட சிப்பியை பொழந்து சிப்பி உள்ளேந்து அந்த முத்தை எடுத்து அதை பண்படுத்துவதுன்னு ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த பண்படுத்தினா அதற்கு அந்த வெண்மை வருது, அந்த ஸ்வச்சத்துவம் வருது. எப்படி பவுனை பாலிஷ் போட்டால் தான் அது பளபளன்னு தெரிகிறதோ, அந்த மாதிரி இந்த வெண்முத்தை எடுத்து சம்ஸ்காரம் பண்ணுறான். சம்ஸ்காரம் பண்ணதுனால் அதனுடைய ஸ்வச்சத்துவம் வந்தது. இப்போ சம்ஸ்காரங்கிற ஒரு காரியத்தினால் உண்டானதினால் அகெயின் ஏத்கிருதம் தது அனித்யம் சாபேட்சிகம். அம்மா உன்னோட புன்னகையோட அல்லி மலரையும் சந்திரனின் ஒளியையும் வெண்முத்தின் அழகையும் கம்பேர் பண்ணுறாளே, அதெல்லாம் ஏதோ ஒன்றை அபேட்சிச்சு இருக்கு. அபேட்சிச்சு இருக்கிற எந்த வஸ்துவும் நித்தியம் இல்லை. அந்த அபேட்சிதமான எந்த கர்மா இருக்கோ அது ஆச்சுன்னா இவைகளினுடைய இந்த தன்மை வெளிப்படுறது. அப்போ எப்போ அந்த காரியம் சம்பூர்ணமாயிட்டு அது போயிடுறதோ இவாளுடைய அந்த வெண்மையும் விமலத்தன்மையும் போயிடுறது. ஆனால் உன்னோட ஸ்மித தீதி தேர் விஷதம, ஸ்மித புன்னகையினுடைய தீதி தேகே ஒளியின் விஷதம விஷதிம, அதனுடைய வெண்மை இருக்கே, விஷதம்னாக்க வெண்மை தூய்மைன்னு அர்த்தம்.
திவிதி அப்படின்னாக்க அதனுடைய ஒளி, புன்னகையின் ஒளியின் வெண்மையும் அந்த அழகும் இருக்கே அது காமாட்சியாக காமாட்சியினுடையது எப்படி இருக்கு? நைசர்கிகோ பாசதே. அதற்கு இந்த மாதிரி எந்த ப்ரீ கண்டிஷனும் தேவையில்லைப்பா, எதுவும் இல்லாமையே அது என்றும் மாறா புன்னகை, என்றும் மாறாத அந்த பொன்முருவல் என்றும் ஒளியோடு எதையும் அபேட்சிச்சு இல்லாமல் எதனாலும் மாறுபடாததாய் பிறவாத காரணத்தினால் இரவாததாய் செய்யப்படாததினால் அழிக்க முடியாததாய் நியர்க்கையாய் என்றும் இருப்பதாய் இருக்கம்மா உன் புன்னகை. அப்படியாப்பட்ட உன் புன்னகையோட இந்த அல்லி மலரையோ இல்லை சந்திரனின் ஒளியையோ இல்லை வெண்முத்தின் அழகையோ எப்படி என்னால் கம்பேர் பண்ண முடியும்? அவையெல்லாம் சில நேரங்களில் அந்த தன்மையை வெளிப்படுத்தினாலும் எப்போதும் வெளிப்படுத்துவது இல்லை. ஏனால் ஏதோ ஒரு காரியத்தினால் செய்யப்பட்டதுனால அந்த காரியம் மறையும் போது இவைகளினுடைய இந்த தன்மையும் காணப்படாது மறைந்து போகிறது. ஆனால் உன்னோடது எப்படி? நைசர்கிகி, இயற்கையாக இருக்குது, ஸ்வாபாவம், ஸ்வாபாவிகின்னு சொல்கிறாளோ இல்லையோ, ஸ்வபாவமாக இருக்குது. இப்படி ஸ்வபாவம்னா என்ன? ஸ்வபாவம், தன்னுடைய தன்மை. நைசர்கிகம்னா நிசர்கத்திலேந்து வந்தது நைசர்கிகம், எந்த சேர்க்கையினாலும் இல்லாமல் தானாகவே எப்பவும் இருக்கிறதுனால நைசர்கிகி பாசதே, ஒளி பெறுகிறது. பாராலே ஒளின்னு அர்த்தம். பாரதனா என்ன? பாயாம் ரதா பாரதா. அதனால தானே அர்ஜுனனை பார்த்து பாரதன்னு கூப்பிடுறார். பாரதனா என்ன? ஒளியில் ஆசை கொண்டவன். என்ன ஒளியில்? என்னமோ ஒரு சந்தேகம், என் அஞ்ஞானம் போனோம்னு ஞானத்தை தேடி வந்ததினால் அர்ஜுனனை பாரதன்னு கூப்பிடுறார். பரத வம்சத்தில் வந்தார்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளர்த்தம், ரகசியார்த்தம் என்ன? பாரதா பாயாம் ரதா. இப்போ பானா ஒளி, பாசத்தேனா ஒளி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறார். அம்மா உன் புன்னகை மட்டும் இயற்கையான வெண்மையினுடனும் இயற்கையான ஒளியினுடனும் இயற்கையான ஸ்ப்ளெண்டர் அதற்கு இருக்குது, என்றும் இருக்குது, மாறாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். வைமல்யம் குமுதஸ்ரீயாம் ஹிமருச்சஹ காந்தியைவ சந்துக்ஷ்யதே ஜோத்ஸ்னா ரோச்சிரபி பிரதோஷ சமயம் பிராப்யைவ சம்பத்யதே ஸ்வச்சத்வம் நவமௌக்திகஸ்ய பரமம் சம்ஸ்காரதோ த்ருஷ்யதே காமாக்ஷ்யாஹ ஸ்மிததீதிதேர் விஷதிமா நைசர்கிகோ பாசதே அப்படின்னார். சொல்லுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறார். பிராகாஷ்யம் பரமேஸ்வர பிரணயினி த்வன்மந்தஹாசஸ்ரீயஹ ஸ்ரீகாமாட்சி மம க்ஷிணோது மமதா வைசக்ஷணீ மக்ஷயாம் யத்பீத்யேவ நிலீயதே ஹிமகரோ மேகோதரே சுக்திகா கர்ப்பே முக்திகமண்டலி மௌக்திகமண்டலி ச சரசி மத்யே மிருணாளி ச சா. போன கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒருத்தரோட சத்ரு ரொம்ப பலவானாக இருக்கான்னா மூணு வழி தான் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று, அவன்கிட்டக்கு சண்டை போட்டு நான் வீர மரணம் எய்தினேன்னு அழிஞ்சு போகிறது ஒரு வழி. அப்படி இல்லையா, அவனுக்கு குழஞ்சாங்கொட்டு கொட்டிக்கிண்டு அவன் கூட அவன் காலை பிடிச்சிக்கிண்டு அவன்கிட்டக்க போய் சரணாகதி ஆகிடுறது இன்னொரு வழி. அப்படி இல்லை என்னாக்க துண்டை காணும் துணியை காணும்னு அந்த இடத்த விட்டு ஓடி போய் எங்கேயான்னு ஒழிஞ்சுக்கிறது இன்னொரு வழி. இது சொன்னோமோ இல்லையோ, கங்கையை பற்றி சொல்கிறதே சொன்னோம். அப்போ எப்படி வந்து சார்வபௌமனாக இருக்குது உன்னுடைய புன்னகை என்னும் புன்னகையின் ஒளி என்னும் அரசன், அவன்கிட்டக்க எப்படி வந்து இந்த கங்கை மற்றவாள்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கா, சந்திரன் சந்திரிகை எல்லாம் சேவை பண்ணுறான்னுட்டு போன கிளாஸில் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது இவர் என்ன சொல்கிறார், அதையே கொஞ்சம் மாற்றி, அம்மா உனக்கு தெரியுமோ இவா எல்லோரும் உன்னை பார்த்து உன்னோட புன்னகையை பார்த்து பயந்துக்கிண்டு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுட்டுட்டா, எங்கெங்கே யார் யார் ஒளிஞ்சுண்டான்னு காமிச்சு கொடுக்குறார். என்ன சொல்கிறார், ஸ்ரீ காமாட்சி இதை சொல்லிட்டு தானுக்கு வேணும்னு ஒரு அப்ளிகேஷனையும் கூட போட்டு விடுறார். புத்திசாலிகளாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, கருமமே கண்ணாயினார்னு தனக்கு என்ன காரியமானங்கிறத விட்டுறவே மாட்டார். எண்டின் மைண்டுங்கிறோமோ இல்லையோ, நமக்கு என்ன எண்டு வேணுமோ அதை விட்டுவிடப்படாதே, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமே, அதை பிடிச்சிட்டு நீல தீர்மானமாக இருந்தால் தானே பாவனா தாரடியம் ஏற்படும். இவர் தன்னுடைய பாவனா தாரடியத்தை விடலை,
தான் திருடமாக எதை பிடிச்சிக்கிட்டுருக்காரோ அதை விடலை, விடாத நடுப்புற அது ஒரு அப்ளிகேஷனையும் போடுறார். ஸ்ரீ காமாட்சி மம க்ஷிணோது மமதா வைச்சக்ஷணீம் அக்ஷயாம். மா காமாட்சி என்னுடைய மமதா வைச்சக்ஷணீம் அக்ஷயாம். அக்ஷயாங்கிறது அப்ஜெக்டிவ். அக்ஷயாம்னா என்ன? அழியாத இருக்கு, என்ன பண்ணாலும் போகலை. இந்த மமதா இருக்கே என்ன பண்ணாலும் திருப்பி 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 தலையை தூக்கிறது. ஏன்? ஒரு விஷயத்தில் மமதாவா, ரெண்டு விஷயத்தில் மமதாவா? பார்க்குற எல்லாத்துலேயும் நம்மளுக்கு மமதா இருக்குது. என்னோட வீடு, என் பொண்டாட்டி, என் குழந்தை, நான் பெரியவன், என்னோட விஷயம்தான் பெருசு. பூஜை பண்ணுறவா கூட விட்டுக்கிறது இல்லை. அது அவாத்தில் ஏதோ பூஜை இல்லாமல் பண்ணுறா, அதெல்லாம் ஒன்றும் வஸ்தி இல்லை. எங்காத்தில் வந்து என் பூஜையை பாருங்கோ, என்னோட பூஜை தான் வஸ்தின்னுக்குறா. அவாத்தில் என்னென்னமோ உபாசனை எல்லாம் பண்ணுறா, அந்த அம்பாளெல்லாம் விட்டு தள்ளுங்கோ, நான் பூஜை பண்ணுற அம்பாள் தான் வசத்தின்னுக்குறா. நான் பூஜை பண்ணுறது வசத்தி, என் பூஜை வசத்தின்னு தன்னிடத்தில் பெருமிதம் அடைவதில் தப்பில்லை. அடுத்த வாழ்தெல்லாம் மட்டம் நூட்டு இருக்கோமோ இல்லையோ, அது தப்பு, முதல் தப்பு. ரெண்டாவது, பூஜையினால் அடையப்படும் வஸ்துவை விட்டுவிட்டு பூஜையை பிடிச்சிக்கிண்டு அது என்னோடதுன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையோ, அது தப்பாயிடுறது. அப்படி ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா, சத்துவமான விஷயத்துலேருந்து தாமசிகமான விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலேயும் என்னோடது என்னோடதுன்னு நம்ம ஓடிக்கிண்டு தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். தேவி மகாத்மியத்தை சொல்கிற போது கடைசியாக அம்பாள் வதம் பண்ணுறது சும்ப நிசும்பாளை. அது அகந்தா மமதான்னுட்டு நம்ம சொல்கிறோம். அவளோட பர்சானிஃபிகேஷனை தான் சும்பனாகவும் நிசும்பனாகவும் சொல்கிறோம்னுட்டு சொல்கிறோம். இந்த மமதாங்கிறது லேஸில் அழியறது இல்லை, அது ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நம்மளை ஆட்டிக்கின்னு இருக்கு. இந்த மமதாவினால் என்னோடதுங்கிற போது என்ன ஆறுது? ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ இல்லையோ. நான் என்பதிலும் வஸ்துங்கிறதையும் சேர்க்கறதுனால என்னோடதுன்னு ஆச்சு. நான் வீடுங்கிறத சேர்க்கிற போது என்னோட வீடுன்னு ஆச்சு. இந்த அப்போ இந்த மமதா என்ன பண்ணி கொடுக்கறது? வேண்டாத ஒரு பாசத்தை உண்டாக்கி அந்த பாசத்தினால் துக்கத்தையும் சுக்கத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுக்குற போகம் என்று சொல்லக்கூடிய சம்சாரத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதான் ஆச்சாரியால் இங்கே சொல்கிறார், மமதா வைச்சக்ஷணி. அது ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குது. ஒரு வழியில் அழிச்சுட்டோம்னு நினச்சிக்கிண்டா இன்னொரு வழியில் வந்து திருப்பி உட்காந்துக்கிறது. நான் அழிச்சுட்டேன்னு வருது. அழிச்சுட்டோம்னு நினச்சிண்டா எப்படி பார்த்தேடா என்னோட மெத்தட், என் மெத்தட் இஸ் சுப்ரீம், நான் எப்படி என்னோடய மமதாவை அழிச்சுட்டோன்னு அங்கே திருப்பி மாற தொட்டிக்கிறோம். இப்படி எதை பண்ணாலும் அழியாமல் அக்ஷயாம், அழியாததாய் வைச்சக்ஷணி, மமதா வைச்சக்ஷணி. இந்த மமதாவினுடைய சாமர்த்தியம் இருக்கே அம்மா, அதை க்ஷிணோது, ஒழிக்கட்டும். இந்த மமதைங்கிறது நம்ம என்ன கலர் கொடுக்குறோம் அதுக்கு? எல்லாத்தையும் ஒரு கலரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்னு சொன்னோமோ இல்லையோ, அதை இருட்டுன்னு சொல்கிறோம். ஏன் இருட்டு? நம்மளை நம்மளை நாம் யார் என்பதை உணராமல் நான் ஏறேதோ நினச்சிக்கிண்டு அதோடு சம்மந்தப்படுத்தி பாசத்தை சேர்த்து நம்மளை முட்டாளாக உட்கார வச்சுருக்கிறதுனால அதை இருட்டுன்னு சொல்கிறோம். உன்னோட புன்னகையோ எப்படியாப்பட்டது? ஒளியானது, ஒளிமயமான அந்த புன்னகை. இந்த மமதா வைச்சக்ஷணீம் அக்ஷயாம், மம என்னுடைய, அக்ஷயாம் அழியாத மமதாவை, மமதா வைச்சக்ஷணி மமதாவின் சாமர்த்தியத்தை, க்ஷிணோ தூ ஒழிக்கட்டும். அதால் ஒழிக்க முடியுமோ? முடியும்மா. ஏன்னா அதற்கு பிரகாசம் இருக்குது. எப்படி சொல்கிறேள்? பிராகாஷ்யம் பரமேஸ்வர பிரணயினி துவன்மந்தஹாசஸ்ரீயா. பரமேஸ்வர பிரணயினி, பரமேஸ்வரனுடைய பத்னி. அவனுக்கு பிரணயினினாக்க அவன் மனதுக்கு உகந்தவள். ஏன் அப்படி சொல்கிறேள்? ஸ்தானுவாய் மரக்கட்டையால் அவன் இருந்தபோது இவள் எப்படி இருந்தா? இவள் அபர்ணாவாக இருந்தா. அபர்ணானா இலையற்ற கொடியாய். இவள் எப்படி இருக்கா? அந்த மரம் என்னும் அந்த பரமேஸ்வரனிடத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கொடியா, அவனை விட்டு இணை பிரியாத கொடியா இருக்கா இல்லையா? அவன் மரக்கட்டையாக ஆறபோது, அவன் நிர்குண பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்கிற போது இவள் அபர்ணாவாயிடுறாள், இலையற்ற கொடியாய் மாறிவிடுறாள். அப்படியாப்பட்டு அவனோடு எப்பவும் சேர்ந்து இருக்கிற அவள் அவன் துளிர்க்கிற போது அவன் துளிர்ப்பதற்கு காரணமாய் இருக்கும் பிரணயினி. அவனோடு இணை பிரியாத வாக்கையும் பொருளையும் எப்படி பிரிக்க முடியலையோ அப்படி இணை பிரியாத இருக்கிறவள் இல்லையா? அதனால பரமேஸ்வர பிரணயினி. அம்மா துவன் மந்தஹாச ஸ்ரீயாக பிராகாஷ்யம், உன்னுடைய புன்முறுவலின் அழகின் ஒளி இருக்கே அது ரொம்ப ஒளியானது. அதனால்
அந்த ஒளியை கொண்டு மம என்னுடைய மமதா வைச்சக்ஷணீம் அக்ஷயாம் மமதா வைச்சக்ஷணீம் ஷினோது என்னோடது அது ஒழிக்கட்டம். இது எப்படியாப்பட்டது தெரியுமா? அதனுடைய பிராகாசியம் அவ்வளவு ஒசந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் உனக்கு ரீசன் சொல்கிறேன் பாரம்மா. யத் பீத்யேவ நிலீயதே ஹிமகரோ மேகோதரே. இந்த சந்திரன் இருக்கானே இந்த வானமண்டலத்தில் அப்போ அப்போ இந்த மேகங்களுக்கு நடுப்புற போய் ஒளிஞ்சுக்கிறானே ஏன் தெரியுமா? உன்னுடைய புன்னகையை பார்த்துட்டு எங்கே அது நம்மளை அழிச்சு கட்டிடுமோன்னு பயந்துன்ட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாம்மா. யது பீத்தியேவ எந்த பிரகாசத்தினிடத்தில் உண்டான பயத்தினால் ஹிமகரா சந்திரனானவன் மேகோதரே மேகங்களின் வயிற்றில் நிலியதே உள்ளே போய் ஒளிஞ்சுட்டுறான் பாரு. தலையையே வெளியில் காட்ட மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சானே எங்கடா காணுமேன்னு பார்த்தால் மேகத்துக்குள்ளே போய் ஒழுங்கிட்டான். ஏன் தெரியுமா? ஒன்றை பார்த்து பயம், உன்னுடைய புன்னகையின் ஒளியை பார்த்து பயம். யத்து பீத்யேவ ஹிமகரோ மேகோதரே நிலீயதே. அது மட்டுமா, எல்லாரும் உன் புன்னகையை முத்தோடு கம்பேர் பண்ணுறாளே அந்த முத்து என்ன பண்ணித்து, அதுவும் பயந்து போயிடுத்தம்மா. சுக்திகா கர்ப்பே மௌக்திக மண்டலி. சுக்திகா கர்ப்பே சிப்பியின் வயிற்றினுள் மௌக்திக மண்டலி. ஒன்னா ரெண்டா, மண்டலினா கும்பல்னு அர்த்தம். எல்லா முத்துக்களின் கும்பலும் வரிசையும் என்ன பண்ணித்து அந்த சிப்பியின் வயத்தில் போய் ஒளிஞ்சுட்டுருக்கு பாரு. யத் பீத்யேவ சுக்திகா கர்ப்பே மௌக்திக மண்டலி. இந்த யத் பீத்யேவே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். எப்படி இந்த சுக்திகா கர்ப்பே சிப்பியின் வயிற்றில் மௌக்திக மண்டலி போய் அது போய் உட்காந்துண்டு நிலியதே. அது மட்டுமா, தாமரை கிழங்கு வெளவெளேர்னு இருக்குது, மென்மையாக இருக்குது, குளுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ஒளியோடு இருக்குங்கிறதுனால அந்த தாமரை தண்டை அந்த கிழங்கை உன்னோட புன்னகையோடு எல்லாரும் கம்பேர் பண்ணுறா. ஏன்னா உன் புன்னகையும் வெண்மை, உன் புன்னகையும் குளுமை, உன் புன்னகையும் ஒளியோடு இருக்கு, உன் புன்னகையும் அழகாக இருக்குது அப்படின்னு விட்டு. ஆனால் அது பார்த்தது உங்ககிட்ட போய் போருக்கு நிற்க முடியுமா, உன் வெண்மைக்கு முன்னாடி என் வெண்மை எங்கே போய் சேரும்னு பயந்துக்கிண்டு அது என்ன பண்ணித்து, சரசி மத்தியே மிருணாளி. மிருளாளினா தாமரை தண்டு அந்த கிழங்கு. அது என்ன பண்ணித்து, சரசி மத்தியே எது பீத்தியேவ நிலியதே. உன் பயத்தினால், இந்த பயத்தினால், எதனிடத்தில் பயத்தினால, பிராகாசத்தினுடைய பயத்தினால் என்ன பண்ணித்து, மிருணாளி சரசி மத்தியே நிலியதே. ஆற்று சரஸ் இருக்கு, சரஸ்னால் லேக்னு எடுத்துக்கலாம், நீர்நிலை. நீர்நிலையின் நடுப்பாகத்தில் போய் அடியில் ஒளிஞ்சுட்டுருக்கு பாரம்மா. இப்படி உன்னுடைய புன்னகையை பார்த்து அனைத்தும் ஒளிந்து கொள்கிறது, அனைத்து ஒளியான விஷயங்களும் ஒளிஞ்சுக்கிறதுனா அப்போ என்ன அர்த்தம், உன் புன்னகை இவை எல்லாவற்றையும் குளுமையான விட குளுமையானது, இவை எல்லாவற்றையும் விட ஒளிமயமானது, இவை எல்லாவற்றையும் விட வெண்மையானதுன்னு அர்த்தம். என்னுடைய மமதாங்கிறதுக்கே அது ஜுரம் மாதிரி, அது போட்டு வாட்டி வதச்சிக்கின்றிருக்கு. இந்த ஜுரத்துக்கு குளுமை வேணும், அது இருட்டு மாதிரி, அதனால் இதற்கு ஒளி வேணும். அதனால் நீ என்ன பண்ணணும், என்னுடைய மமதா வைச்சக்ஷணி இருக்கே அதை நீயே தான் ஒழிச்சு, நீயே ட்ரை பண்ணப்படாதோன்னு என்கிட்ட கேட்காத. நான் ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் ஒன்றும் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா இது அக்ஷயம், இது அழியாத ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துன்னு இருக்கு. அதை உன்னுடைய மந்தஹாசஸ்ரீயாக பிராகாசியம் இருக்கே அதனால் க்ஷிணோ தூ, அது இதை அழிக்கட்டம்னுட்டு அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு பாசம் போகணும், எனக்கு சம்சாரங்கிற பந்தம் இருக்கப்படாது, அப்படி இல்லாத இருக்கணுமே ஆனால் அம்மா பரதேவதே என்னுடைய மமத்தை போகணும், என் மமத்தை போகணும், போனால்தான் மனசு சுத்தியாகும். மமதா இருக்கிற வரைக்கும், இந்த ஈகோன்னு சொல்கிறோமே அது இருக்கிற வரைக்கும், அகங்காரமும் மமதாவும் இருக்கிற வரைக்கும் மனசு சுத்தமாகலை. சுத்தமான மனசு மட்டுமே அவளுடைய பாதார விந்தங்களில் லயமாக முடியும். அதைத்தான் சித்த சுத்தின்னு சொல்கிறோம். சித்த
சித்த சுத்தி ஏற்படணும்னா எனக்கு மமத்தை போகணும், அம்மா என் மமதையை போக்கி கொடுன்னு அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். பிரகாஷ்யம் பரமேஸ்வர பிரணயினி தொன்மந்தஹாசஸ்ரீய ஸ்ரீகாமாட்சி மம க்ஷிணோது மமத வைச்சக்ஷணீம் அக்ஷயா யத் பீத்யேவ நிலீயதே ஹிமகரோ மேகோதரே சுப்திகா கர்ப்பே மௌக்திக மண்டலீ ச சரசி மத்யே மிருணாளீ ச சா அப்படின்னார். அம்பாள்கிட்டக்க ஒரு ரெக்வஸ்ட் போட்டாச்சு. ரெக்வஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் இமோஷ்னலாக அம்பாளை டச் பண்ண வேண்டாமா, கொஞ்சம் இமோஷ்னலாக டச் பண்ணிவிட்டு ஒரு ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா ரெக்வஸ்ட்டை எல்லோரும் காதில் வாங்கிப்பா, அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவா. இப்படி இமோஷ்னலாக டச் பண்ணணும்னா ஒரு ஒரு பெண் ரூபத்தில் இருக்கிற பரபிரம்மமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெண்மை இருக்குமோ இல்லையோ, இந்த பெண்மைக்கு எது இமோஷ்னலாக டச் பண்ணுறது? ஃபேமிலி தான். அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பாருங்கோ, அதுலேயும் ஃபேமிலியாக இருக்கிறத தானே காட்டி அட்வர்டைஸ் பண்ணுறா. ஏன்னா ஃபேமிலி தான் ஒருத்தர் மனசை டச் பண்ணும். இவர் பார்த்தார், இவளுடைய மனசை டச் பண்ணணும், இவள்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை போடணும்னா இவளோட ஃபேமிலியை பற்றி இவள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னுட்டு ஃபேமிலியை டச் பண்ணுறார். ஹேரம்பே ச குஹே ச ஹர்ஷபரிதம் வாத்சல்யம் அங்கூரையன் மாரத்ரோஹிணி பூருஷே சகபுவம் பிரேமாங்குரம் வியஞ்சயன் ஆனம்ரேஷு ஜனேஷு பூர்ணகருணா வைதக்தியமுக்தாலயன் காமாட்சிஸ்மிதமஞ்சிமா தவ கதங்காரம் மயா கத்யதே. அம்மா, உன்னுடைய புன்னகையை எப்படின்னு வர்ணிக்கிறதுன்னே தெரியலை. ஏன் இதை சொல்கிறார்? இவர் சௌந்தரிய லகரியை பார்த்தார், எப்படி அம்பாளினுடைய ஒவ்வொரு திருஷ்டியானது ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறத அவர் சொல்கிறாரோ இல்லையோ, சிவே ஸ்ருங்காரார்த்ரா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஒவ்வொருத்தரட்டும் ஒவ்வொரு மாதிரியான திருஷ்டியை அம்பாள் காட்டுறான்னு சொன்னாரோ இல்லையோ. அம்மா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரட்டும் உன்னோட புன்னகை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற இந்த புன்னகையை நான் எப்படிம்மா வர்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஷாக்கில் அம்பாளினுடைய கருணையை வெளிக்கொண்டு வரும் அளவிற்கு அவளுடைய அந்த ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டு வரார். எப்படி? ஹேரம்பே ச குஹே ச ஹர்ஷபரிதம் வாத்சல்யம் அங்கூரையன்னு ஒரு தாயார் தகப்பனாருக்கு தன்னோட குழந்தைய பார்க்குற போது மனமானது ஒரு ஆனந்தம் ரொம்பது. தன் குழந்தை விளையாடுறது, தன் குழந்தை ஏதோ ஒரு விஷமம் பண்ணுறதுன்னா அதை பார்த்தா என்ன ஒரு ஆனந்தம். அப்போது அந்த மனத்தில் இருக்கிற ஆனந்தம் வெளியே வந்து எப்படி வருது? அதை வாத்சல்யம்னு சொல்கிறோம். வத்சம்னாக்க குழந்தை, வத்சனிடத்தில் காட்டப்படுவது வாத்சல்யம். அம்பா, அம்மா உன்னுடைய புன்னகை இருக்கே அது ஹேரம்பேச்ச, ஹேரம்பன்னாக்க கணபதினு அர்த்தம். ஹேரம்பன்கிற வார்த்தைக்கு தந்திர சாஸ்திரங்களில் இருக்கிற அர்த்தம் அஞ்சு முகத்தோட சிம்மத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற கணபதினுட்டு சொல்கிறா. அதற்கு நிறையா தந்திரங்களில் மந்திரங்கள் பூஜைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலை, வெறும் சிம்பிளாக ஹேரம்பன்னா இந்த இடத்துல கணபதின்னு யூஸ் பண்ணுறார். சில புராணங்களில் ஹேரம்பன்கிறத ரெண்டாக ஹே ப்ளஸ் ரம்பன்னு பிரித்து வீக்காக இருக்கிறவாளை ப்ரொடெக்ட் பண்ணுறவர்னுட்டு அர்த்தம் சொல்கிறா. அதெல்லாம் இங்கே அவர் எடுத்துக்கலை, குழந்தைன்னு எடுத்துகிட்டு இருக்கார். உன்னுடைய யானை முகத்தானாகிய குழந்தை அவனிடத்திலும், குஹே ரெண்டாவது பையன் இளைய பையன் குட்டி பையன் இருக்கானே குமாரன் அவனிடத்திலும் ஹர்ஷபரிதம், மனசில் ஒரு ஆனந்தம் பொங்க வாத்சல்யம் அங்கூரையன்னு அந்த வாத்சல்யத்தின் முளை காட்டுறது. எந்த தாயார் தகப்பனாருக்கு தன் குழந்தையை பார்த்தால் அதோட விஷமத்தை பார்க்குற போது ஆனந்தம் ஏற்படாது? பாரத சம்புன்னு ஒரு காவியத்தில் அந்த கவி சொல்கிறான், பாண்டுவும் மாத்ரியும் பேசிக்கிறார். மாத்ரிக்கிட்ட பாண்டு சொல்கிறான், நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணவா பற்றியா, நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், குழந்தைகள் பிறந்த புண்ணியவான்கள் எப்படியாப்பட்ட புண்ணியத்தை அடையிறா, எப்படியாப்பட்ட சந்தோஷத்தை அடையிறான்னு சொல்கிறேன் கேளுன்னு சொல்கிறான். அகம் கிமம்பா கிம் அபீஷ்டுதா பதே தவேதி மா துர்துரி தாத்த பிரச்சய பிரலோபதுல்யம் பிரபதந்தமர்பகம் முதாஹசன் ஜிக்ரதி புண்ணியபாக்ஜனா. எப்படி முதா
சந்தோஷத்தோட ஆசன்னு சிரிச்சிண்டு வாத்சல்யம் அங்கூரையன்னு ஜிக்ரதி புண்ணியபாக்ஜனா புண்ணியம் பண்ண அம்மா அப்பா இருக்காளே அவ சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிண்டு வாத்சல்யமா குழந்தைகளை உச்சி முகர்றாமா எப்போ தெரியுமா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பாரு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கா அந்த குழந்தை கிட்ட வருது குழந்தை கிட்டக்க வா ரெண்டு பேரும் கேட்குறா அவனுக்கு நீ அம்மா குழந்தையா அப்பா பையனா அப்படின்னு கேட்குறா அகம் கிம் அம்பா கிம் தவ அபீஷ்டுதா பதே உன்னுடைய ரொம்ப பிடிச்சது உனக்கு யார் உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்பாவை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறார் எப்படி கேட்குறார் அகம் கிம் அம்பா கிம் அபீஷ்டுதா பதே தவேதி மாத்துர் துரிதா தப்ருச்சையா அந்த குழந்தை பார்க்குறது அப்பா அந்த கேள்வியை கேட்குறார் அம்மா பக்கத்தில் இல்லைன்னு வச்சுப்போம் உன்னை தான்ப்பா ரொம்ப பிடிக்கும்னு பொய் சொல்லிவிட்டு பேருக்குமா இருக்கும் நீ தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்குமோ என்னமோ அப்பா பக்கத்தில் இல்லாத போது அம்மா கேட்டிருந்தாலும் ஒன்றை தான்ம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கழுத்தை கட்டின்னு இருக்குமா இருக்கும் ஆனால் அப்பாவோ என்ன பண்ணிவிட்டார் ரொம்ப எசகு பெசகா அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேட்குறார் மாதுகு துரி தாத்த பிரச்சையா அந்த குழந்தைக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நேரம் இந்த குழந்தை என்ன பண்ணுறது இவ ரெண்டு பேர் கையையும் பார்க்கறது பிரலோபதுல்யம் பிரவதந்தமர்பகம் யார் கையில் அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறது பிரலோபதுல்யம் அதற்கு ரொம்ப மனத்தை கவரக்கூடியதாக யார் கையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவளை தான் பிடிக்கும்னு அவள் கையிலேருந்து அதை பிடிங்கிட்டு ஓட பார்க்குறது போக்கிரி பயலேன்னு அதை பிடிச்சி இழுத்து ரெண்டு பேரும் கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறா முதாஹசன்னு மனத்தில் ஒரு ஆனந்தத்தோடு சிரிச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்குற போது தாய் தகப்பனார்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் மனத்தில் ஒரு ஆனந்தம் ஒரு வாயில் ஒரு புன்னகை கையை அதை பிடிச்சி இழுத்து கட்டி அணைச்சிக்கிறது ஏதோ நம்மளுக்கு மட்டும்தான்னு நம்ம நினச்சிட்டு விடப்படாது ஆச்சாரியால் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிற சுப்பிரமணிய புஜங்கத்தில் இஹா யாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசார் யாஹ்வயத்யாதராத் ஆதராத் சங்கரே மாதுரங்காது சமுத்பத்திய தாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்ட காத்ரம் பஜே பாலமூர்த்திம் சுப்பிரமணியனை குழந்தையாக பார்க்கிறார் சோமாஸ்கந்தமூர்த்தின்னு சொல்லுவோம் ச உமாஸ்கந்தமூர்த்தி ச உமாஸ்கந்தமூர்த்தினா பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார் பக்கத்தில் பரமேஸ்வரி காமேஸ்வரி உட்கார்ந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் நடுப்புற அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற மூர்த்தத்தை சோமாஸ்கந்தமூர்த்தின்னு சொல்லுவோம் ச உமாஸ்கந்தன் அவ்வளவு அந்த குழந்தைக்கு ஒரு அட்டாச்மெண்ட் அவ்வளவு அந்த குழந்தை பேரில் இவா ரெண்டு பேருக்கும் அட்டாச்மெண்ட் அந்த குழந்தை அம்மா மடியில் போய் உட்காந்துட்டு இருக்கு குழந்தை இங்கே வாடான்னு இவர் கையை நீட்டி பிரசாரிய ஆஹ்வயத்யாதராத் ரொம்ப ஆசையோட மனத்தில் ஒரு ஆனந்தத்தோடும் ஆசையோடும் அந்த குழந்தையை கூப்பிடுறார் அது என்ன பண்ணுறது மாத்தூர் அங்காத் அம்மா மடியிலேருந்து சமுத்பத்தியை தாவறது அப்பாட்ட வரணும்னு தாவி தாத்தம் ஸ்ரயந்தம் அப்பாவை அடையணும்னு அந்த குழந்தை தாவறது அப்படி தாம குமாரம் குழந்தை தாவின உடனே அது எப்படியாப்பட்ட குழந்தை சேனானிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன்னு பகவத்கீதையில் பகவான் சொன்ன அப்படியாப்பட்ட விசேஷ குழந்தை ஆனாலும் தகப்பனார்னு வந்த உடனே ஒரு அஜ்ஞானம் வருது பாருங்கோ இந்த குழந்தை எங்கேயானு விழுந்துருமோ கீழே அப்படின்னு தாவி வர அந்த குழந்தைய விழுந்துடாமல் இருக்கணும்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரா ஹராஸ்லிஷ்ட காத்திரம் இந்த குழந்தைய போய் அப்படியே தாவி அணைச்சிக்கிறாராம் அந்த தாவர குழந்தை எங்கேயானு கீழே விழுந்துட போகிறதேன்னு அப்படி அணைத்து கொண்டிருக்கப்ப அணைத்து கொண்டிருப்பவனாக இருக்கிற பாலமூர்த்தியே உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன்னுட்டு பகவத் பாதாள் சொல்கிறார் அப்படி ஒரு குழந்தேன்னு வந்துட்டா பரமேஸ்வரனாக இருக்கட்டும் பாமரனாக இருக்கட்டும் மனத்தில் ஒரு ஆனந்தம் முகத்தில் ஒரு முறுவல் கைகளில் ஒரு அன்பு தெரியறதோ இல்லையோ அதைத்தான் காட்டுறார் ஹே ரம்பம் ஹே ரம்பேச்ச குஹேச்ச ஹர்ஷபரிதம் வாத்சல்யம் அங்கூரையன்னு அவள்கிட்ட இப்படி வாத்சல்யத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஆனந்தத்தோடு கூடிய புன்னகையை காட்டுற நீ மாரத்ரோஹிணி பூருஷே சகபுவம் பிரேமாங்கூரம் வெஞ்சயன்னு இது எப்படியாப்பட்ட புன்னகை பிரேமை கூடவே இருக்கிற புன்னகை பிரேமைங்கிறது என்ன அன்பு புருஷனிடம் ஒரு விதமான அன்பு மற்றவாழ்கிட்ட வேறு விதமான அன்பு ஆனால் பேஸ்லைன் என்ன அன்பு கூட பிறந்தது இதுக்கு இந்த உன்னுடைய புன்னகைக்கு என்னது பிரேமம்
அந்த பிரேம அங்குரம் வெஞ்சயன்னு வெளிக்காட்டுகிறா யாரிடத்துல, மாரத்ரோஹிணி பூருஷே. பரமபுருஷனாகப்பட்ட பரமசிவன் இருக்காரு, அவர்தான் பூருஷன். அந்த பூருஷன் யாரு? மாரத்ரோஹிணி. காமத்தை அழித்தவனிடம் நீ பிரேமையை காட்டுற, அவனிடத்தில் பிரேமையோடு கூடிய புன்னகையை காட்டி கொண்டிருக்காய். அது மட்டுமா? ஆனம்ரேஷு ஜனேஷு, உன் காலில் வந்து நீயே சதம்னு விழுந்துட்டாளே அந்த ஜனங்கள் இருக்காளே, அவளுக்கு பூர்ண கருணா வைதத்ய முக்தாலயன்னு பூர்ணமான கருணையின் சிறப்பை காட்டுகிறாய். வைதத்யம்னாக்க சிறப்பு. அது என்ன பூர்ண கருணை? ஆதா கருணை பூர்ண கருணைன்னு உண்டான்னா உண்டு. எப்படி? காரணமில்லாமல் கருணை காட்டுவதற்கு அவ்யாஜ கருணாமூர்த்திங்கிறோமே அது பூரண கருணை. அது என்ன சார் காரணம்? கருணைக்கு கூட உண்டானா உண்டுப்பா. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கருணை காட்டுறோம். யார் அதனால்தான் என்ன பண்ணுறா, பீப்புள் கம் அண்ட் ரெப்ரசன்ட் டு அஸ், ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் சொல்லுங்க, ஸோ தட் ஐ வில் டிசைட் வெதர் ஐ ஷுட் ஷோ கருணை ஆர் நாட்டுங்கிறோம் நம்ம இல்லையா. வெதர் ஐ ஷுட் ஹெல்ப் ஆர் நாட் ஐ வில் டிசைட் டிபெண்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், வெதர் த பர்சன் இஸ் டிசர்விங் ஆர் நாட் லெட் மீ சீன்னு சொல்கிறோம் நம்ம. அஞ்சு பைசா கொடுக்கறதுக்கு அடுத்தவா டிசர்விங்காக இல்லையான்னு ஃபேக்ட்ஸ் வேணும்னு பார்த்து நம்மளுடைய கருணை அப்போ என்ன ஆறுது? இன்ஃபர்மேஷன் பேஸ்டு கருணை நம்மளோடது. அப்போ இன்ஃபர்மேஷன் சரியாக இல்லையானால் நம்மள்டேந்து அஞ்சு காசு காலனா காசு காலனா கருணையை கூட எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அப்படியாப்பட்ட கருணை பூர்ணமான கருணையானால் இல்லை. நாம் எப்படிப்பட்டவா? நம்மளை பற்றியதான பூர்ண குண்டலியும் அம்பாள்கிட்ட இருக்குது, நம்மளை பற்றி அத்தனையும் தெரியும் அம்பாளுக்கு. நம்மளோட ஜாதகம் இந்த ஜென்மா அல்ல, அனைத்து ஜென்மாக்களிலும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம உள்ளம் எவ்வளவு அழுக்கு பிடிச்சிது, நம்ம எவ்வளவு கெட்ட எண்ணங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். பேசுறதே வெளியில் ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம் உள்ளே இருப்பது ஈரும் பேனாம்னு சொன்னாப்பில் வாயில் காட்டுறது என்னமோ புன்னகை, மனசில் இருக்கிறது அவ்வளவு வெறுப்பு மூடிக்கொண்டு நம்ம இருக்கோமே. அப்படியாப்பட்ட இந்த ஒரு ஃபால்ஸ்ஹுட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளை பற்றி முழுக்க தெரிஞ்சிருந்தும் மூணு வேளையும் படியளந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து, நம் மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, நமக்கு தூக்கம் என்னும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்து, விழிப்புங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் கொடுத்து நம்மளை வாழ்க்கையை நடத்த வச்சுக்கிட்டு இருக்காளே, இது பூர்ண கருணை இல்லாமல் வேற என்ன? அப்படியாப்பட்ட கருணைம்மா உன்னோட கருணை. ஆனம்ரேஷு ஜனேஷு பூர்ண கருணா வைதக்ய முக்தால என்ன அப்படி இருக்கேம்மா. உன்னுடைய ஸ்மித மஞ்சிமா, உன்னுடைய புன்னகையின் எலகன்ஸ் இருக்கே மஞ்சிமானாக்க இந்த இடத்துல எலகன்ஸ் நடத்தும், அதனுடைய ஒரு காம்பீரியமான ஒரு இருக்கை இருக்கே மா காமாட்சி, உன்னுடைய தவ ஸ்மித மஞ்சிமா கதம் காரம் மயா கத்தியதே, அது எப்படி இருக்குன்னு என்னால் எப்படிமா சொல்ல முடியும்? அதை பற்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏனால் தன்னை வணங்குபவர்களிடம் பூர்ண கருணையை காட்டும் புன்னகையாக இருக்கும் அதே புன்னகை தன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரனிடத்தில் பிரேமையை காட்டும் அதே புன்னகை தன் குழந்தைகளின் குழந்தைகள்னு வரபோது ஆனந்தமயமான வாத்சல்யத்தை காட்டுறதே அம்மா. இப்படியாப்பட்ட உன்னுடைய புன்னகையை பற்றி எப்படி என்னால் வர்ணிக்க முடியும்? என் வர்ணனைக்கு உட்பட்டதா இல்லையே தாயேன்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். ஹேரம்பே ச குஹே ச ஹர்ஷ பரிதம் வாத்சல்யம் அங்கூரையன் மாரத்ரோஹிணி பூருஷே சகபுவம் பிரேமாங்குரம் வியஞ்சயன் ஆனம்ரேஷு ஜனேஷு பூர்ண கருணா வைதக்ய முக்தாலயன் காமாட்சி ஸ்மித மஞ்சி மாதவ கதங்காரம் மயா கத்யதே அப்படின்னார். அடுத்தது கொஞ்சம் வார்த்தைகளோடு விளையாடலாம்னு பார்த்தார். அடுத்து வார்த்தைகளோடு விளையாடுற மாதிரியான ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். சங்குத்த்விஜராஜகோப்யவிரதம் குர்வன் த்விஜை சங்கமம் வாணி பத்ததி தூரகோபி சததம் தத்சாகச்சரியம் வஹன் ஆஸ்ரந்தம் பசு துர்லபோபி கலயன் பத்யௌ பசூனாம் ரதிம் ஸ்ரீகாமாட்சி தவ ஸ்மிதாமிருத சரஸ்யந்தோ மயிஸ்யந்ததாம்.
ஏ காமாட்சி ஸ்ரீ காமாட்சி உன்னுடைய ஸ்மித அமிர்த அமிர்த ரசந்தாக புன்னகை என்னும் அமிர்தம் இருக்கிறதே. அமிர்தம்னா என்ன? அழியாமையை கொடுப்பது, ஆனந்தத்தை கொடுப்பது, மனத்திற்கு இதத்தை கொடுப்பது இல்லையா? அப்படியாப்பட்ட ரச அதனுடைய ரசம் அமிர்த ரசம் இருக்கே அந்த சுவாதமானது செந்தோ ரச செந்தம்னா ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம் என்ன பட்டோம்? மை செந்த தாம் என்ன நினைக்கட்டும். அவர் சொன்னார் ஒல்லி உங்கள் ஆச்சாரியால் ஸ்னபய கிருப்பையா மாமபி சிவேன்னு கேட்டார் ஒல்லி ஆதிசங்கரர். என்னையும் உன்னுடைய கிருப்பை நினைக்கட்டும் நாரோல்லியோ. அதையே தான் விரிங்க கேட்கிறார். தவ ஸ்மிதாமிருத ரச செந்தோ மயி செந்த தாம் என்னை அடையட்டம் அந்த கருணை என்னும் அந்த அருவியானது, அந்த அந்த நீர்நிலையானது என்மேல் பாய்ந்து என்னை நினைக்கட்டமேன்னு கேட்குறார். எப்படியாப்பட்டது அது? எப்படியாப்பட்ட கருணை சரஸ் அது அப்படின்னா, சங்க்ருத்த த்விஜ ராஜகோப்யவிரதம் குருவன் குருவன் த்விஜை சங்கமம். த்விஜராஜன்னா சந்திரன் அர்த்தம். சந்திரனுக்கு அமரத்தில் இந்தந்த பேர்லாம் சொல்கிற அமரம்ங்கிறது அந்த காலத்து கம்பைலேஷன் ஆஃப் சினனிம்ஸ், டிக்ஷனரின்னு சொல்லப்படாது, அதை கம்பைலேஷன் ஆஃப் சினனிம்ஸ்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணியிருக்கார், அமரகோஷங்கிறவர் ரொம்ப அழகாக, அமரசிம்மன்கிறவர் ரொம்ப அழகாக ரிலேட்டட் திங்ஸாக ஒன்று ஒன்றா கம்பைல் பண்ணி அதெல்லாத்தையும் குரூப் பண்ணி அழகாக ஒரு குரூப்பாக அழகாக கொடுத்துருக்கார். அவருக்கு முன்னாடி நிறையா அந்த மாதிரி லெக்சிகன் பண்ணினவா இருந்திருக்கா, பட் அவரோடது ரொம்ப ஃபேமஸானது. அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் போனோம்னா நம்மளுக்கு பொழுது இருக்காது. ஹிமாம்ஸ்டுஸ் சந்திரமா சந்திரஹ இந்துக்கு முத பாந்தவா விதுஹு சுதாம்சுஹு சுப்ராம்சுஹு ஓஷதீஷோ நிஷாபதிஹி அப்ஜோ ஜைவா திருக்கசோமோ க்ளௌ மிருகாங்கோ கலாநிதிஹி த்விஜராஜோ சசதரோ நக்ஷத்ரே சக்ஷபாகரஹ. இதெல்லாம் சந்திரனோட பேர்னு சொல்கிறார். அதில் ஒரு பேர் என்ன? த்விஜராஜன்னு போட்டிருக்கார். த்விஜராஜன்கிறதுக்கு நம்ம அர்த்தத்துக்கு உள்ளெல்லாம் போவாண்டாம். த்விஜராஜன்னா சந்திரன்னு புரிஞ்சுட்டு போயிடுவோம். அந்த த்விஜராஜன் இருக்கானே, சங்க்ருத்தோ சங்க்ருத்த த்விஜராஜகா அபி, அந்த த்விஜராஜனிடம் சங்க்ருத்தா ரொம்ப கோபத்தோடு இருக்கு உன்னோட புன்னகையே, எனக்கு சமானம்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான், இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அந்த புன்னகைக்கு அந்த சந்திரனிடத்தில் கொஞ்சம் கோபம். அப்படி அவனிடத்தில் கோபத்தோடு இருந்தும் எப்போ பாரு த்விஜர்களோடையே இருக்கு. சங்கம் சங்கமம் த்விஜைஹி குர்வன்னு, த்விஜைஹினா என்ன? ரெண்டு ஜென்மா எடுக்கிறவா த்விஜாள். பிராமணனை ரெண்டு மூன்று வர்ணத்தார்களுமே த்விஜாள் தான். ஆனால் நார்மலாக நம்ம பிராமணனை வசந்ததா த்விஜன்னு சொல்லிக்கிறோம். ஏன்? பிராமண க்ஷத்ரிய வைசியன் மூணு பேருமே ரெண்டு ஜென்மா எடுக்கிறா. எப்படி? பிறந்தவுடன் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு ஜென்மா, ரெண்டாவது உபநயனமாகற போது இன்னொரு ஜென்மா. இப்போ பிராமணனுக்கு உபநயனமாகற போது அவனுக்கு பூணல் போட்டு வச்சு புதுசாக ஒரு பேரை கொடுத்து அவன் கையில் ஒரு தண்டத்தை கொடுத்து அவன் கையில் ஒரு அவனுடைய இதில் வந்து பூணலில் வந்து ஒரு மாந்தோலை கட்டி அவனுக்கு இல்லைனாக்கா அஜீனம்னு சொல்லுவான் அந்த காலத்தில், மாந்தோல் முழுக்க கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணி அவன் ஒரு புது ஜென்மா எடுத்து அது வரைக்கும் அம்மாவோட லாநலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவன் இனிமேல் குருகுலங்கிற கடினமான பாதையில் வித்தியையை அடைவதற்காக வேறு ஒரு வாழ்க்கை பாதையை தேடி போவதினால் த்விஜன்னு பேர். எவன் ஒருவன் அம்மாதிரியான கடின வாழ்க்கை பாதையில் போய் அறிவை அடைந்து இருக்கிறானோ அவனை த்விஜன்னு சொல்கிறோம். புனல் பொண்ட மாத்திரத்தில் பிராமணனாக ஆயிட முடியாது. பிறப்பினாலோ படிப்பினாலோ ஒருவன் பிராமணனாக ஆறுதில்லை, அவனுடைய ஒழுக்கத்தினால் மட்டுமே அவன் பிராமணனாக ஆகிறான். இதற்கு உங்களுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கானா? இருக்குது. யுதிஷ்டிரரை எக்ஸஸ் கேட்கறது, பிராமணத்துவம் எப்படிப்பா வருது ஒரு மனுஷனுக்கு? படிப்பினாலா இல்லைன்னாக்க அவன் பிறந்ததினாலேயா இல்லை அவனோட ஒழுக்கத்தினாலேயான்னாக்க எவதர் தர்மராஜர் சொல்கிறார், யுதிஷ்டிரர் ஒழுக்கத்தினாலேன்னு சொல்கிறார். அப்படி த்விஜன்னு சொல்கிற போது வெறும் படிச்சு பிறந்துட்டு இன்னொரு வாட்டி புழல் போட்டுனாலேன்னு அர்த்தம் இல்லை. இங்கே எவன் ஒருவன் தன் ஒழுக்கத்தினால் ஒரு பிராமண வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுடைய சங்கமம் அவிரதம் குருவன்னு
இப்பவும் இடைவிடாது அவனோட சங்கமத்தை செய்து கொண்டு அவனோடு கூட இருப்பதை செய்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொன்னக போய் அவன் கூட இல்லை. எவன் உண்மையான பிராமணனோ அவன் வேறு எதிலும் ஆசை வைக்காமல் சதாசர்வ காலம் தன்னைத்தானே அம்பாளோட புன்னகைக்கு அர்ப்பணம் பண்ணி இருக்கிறதுனால எப்பவும் அவிரதம் என்றும் அந்த அம்பாளோட புன்னகையோடு அவன் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? மனத்தை தூய்மையாக எவன் ஒருவன் வைத்து கொண்டிருக்கிறானோ அவன் பிராமணன். மன தூய்மையின் காரணமாக அவன் என்றும் இடைவிடாமல் அகலாமல் உன்னுடைய புன்னகையோடு லயமாகி இருக்கான் அப்படின்னு சொல்கிறபோது அந்த மாதிரி ஒரு சித்தசுத்தியை எனக்கு கொடுன்னு அர்த்தம். அது எப்படி இங்கே கவித்துவத்தோடு சொல்கிறார்? த்விஜராஜனோட சண்டை, ஆனால் நீ த்விஜர்களோடையே எப்பவும் இருக்க, இது என்னது புரியலையே அப்படின்னு கவித்துவத்துக்கு கேட்குறார். த்விஜராஜன்னா சந்திரன், சந்திரனோட உனக்கு எப்பவும் கோபம், ஆனால் உன் புன்னகைக்கு சந்திரனோட கோபம் இருந்தும் த்விஜர்களோடையே எப்பவும் இருக்கே அப்படின்னு சமத்காரமாக கேட்குறார். அது மட்டுமான வாணி பத்ததி தூர கோபி சததம் தற்சாக சரியம் வகன். வாணி பத்ததி, வாக்கினுடைய வழிமுறைகளினால் தூரக அடைய முடியாததாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா அப்ப மனசா சஹா. வாக்கினால் உன்னுடைய மகிமையையோ உன்னையோ புரிந்து கொள்ள முடியறதான்னா முடியலை. ஏன்னா இது அம்மா உன்னுடைய மகிமை அபரோக்ஷம், இதை இந்திரியங்களினால் உணர முடியாது, இந்திரியங்களுக்கு பேஸாக இருக்கிற சிச்வரூபம் அது. அப்படியாப்பட்ட நீ மனோவா சாமகோச்சரா, வாக்கினால் எட்ட முடியாதவள், வாக்கினால் எட்ட முடியாதவளாய் இருந்து கொண்டிருந்தும் வாணி பத்ததி தூரகாக அபி சததம் தத்சாக சரியம் வகன்னு கமலாவாணி சேவித பார்ஸ்வாம்னோ. எப்பவும் பக்கத்திலேயே இருந்துட்டுருக்கா இந்த சரஸ்வதி. வாக்கினால் எட்டப்பட முடியாத நீ வாக் தேவதையை எப்பவும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டுருக்க. சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதானி எப்பவும் உன் பக்கத்தில் இருக்கா. இது என்ன ஒன்றும் புரியலையே. வாக்கால் எட்ட முடியல, வாக்தேவி பக்கத்துலேயே இருக்கா. வாணி பத்ததி தூர கோபி சததம் தத்து சாகச்சரியம் வஹன்னு. அது மட்டுமா அஸ்ராந்தம் பசு துர்லபோபி. பசுக்களுக்கு அஸ்ராந்தம் எப்பவும் துர்லபம், அடைய முடியல. பசுன்னா யார்? பிறந்தது, இருந்தது, வளர்ந்தது, மாறித்து, குறைஞ்சிது, அழிஞ்சுது, இந்த சைக்கிள்லையே வாழ்க்கையை நடத்திக்கிண்டு சாப்பிட்றது, தூங்கிறது, இனவிருத்தி, வயசாச்சு, செத்து போனேன், அடுத்த ஜென்மா சாப்பிட்டேன், தூங்கினேன், இனவிருத்தி, செத்து போனேன், இப்படி இருக்கிற சைக்கிள்லையே சுத்தின்ருக்கிறவா பசு. ஏன்னா அவள் இந்த ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் தாண்டி வேறு எதையும் பார்க்கலை. இந்த ரெண்டு சரீரத்தை தான் தான் நினச்சிக்கிண்டு வாழ்க்கையை ஓட்டிண்டு எவன் இருக்கானோ அப்படியாப்பட்ட பசு இருக்கானே. பசுனா அவனுக்கு புத்தி இல்லைன்னு இந்த இடத்துல நம்ம உடனே பசுன்னு உடனே பசுமாடுன்னு எடுத்துட்டுறக்கூடாது. பசுமாடுக்கு நிறையா புத்தி இருக்குது, சாட்சாத் பரதேவதா ஸ்வரூபம். அப்படி சொல்லலை. இந்த இடத்துல பசுங்கிறது யார்? ஒருவன் விலங்கு போல் வாழ்க்கையை நடத்துகிறானோ. விலங்குகள் என்ன பண்ணுறது? நாளையை பற்றி நினைக்கிறது இல்லை, நாம் எங்கேருந்து வந்தோம்னு நினைக்கிறது இல்லை, நாம் யாருன்னு நினைக்கிறது இல்லை. பசி அடங்கிதா? வயிற்று பசியோ காம பசியோ ஏதோ ஒரு பசி அடங்கி தோல்லையோ ஆச்சு, அடுத்தது இப்படி இருப்போம், என்னைக்கான்னு ஒரு நாள் போனோமா போய் சேர்ந்துருவோம். அப்படித்தானே விலங்குகள் இருக்கு. அப்படி இருக்கிற விலங்குகளினால் அஸ்ராந்தம் துர்லபோபி. அவளுக்கு என்றைக்கும் கிடைக்க முடியாததம்மா உன்னுடைய பரமபதம். ஆனால் இப்படி பசுக்களுக்கு துர்லபமாக இருக்கிற நீ என்ன பண்ணுற? கலையன்னு பத்தியோ பசுனாம் ரத்தி. இந்த பசுக்களுக்கெல்லாம் பதி இருக்கானே பசுபதி, அவனிடத்துல ரத்திம் கலையன்னு அவனிடத்துல அப்படி ஒரு அன்பை காட்டுற. இவாளையோ உதாசீனம் பண்ணி இவாளுக்கு என்றைக்கும் அடைய முடியாதவளாய் நீ இருக்கிறாய் பசுக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் பசுக்களின் பதியோடையோ நீ அன்பை காட்டுகிறாய். இது ஒன்றும் புரியலையேம்மா. நீ த்விஜராஜனிடத்தில் கோபம் கொண்டிருந்தும் த்விஜர்களோடு எப்பவும் இருக்கும் உன் புன்னகை. வாக்கினால் எட்டப்படாத மகிமையை கொண்டிருந்தும் வாக்தேவியினால் எப்போ, அது மட்டும் வாக்தேவின்னு ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து அம்பாளோட வாக்கு.
அவளுடைய முகத்தில் இருக்குது. அந்த முகத்தோடு இந்த புன்னகை எப்பவும் கூடவே இருக்கோ இல்லையோ அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி எப்பவும் வாக்கோடு சேர்ந்திருக்கிற நீ அஸ்ராந்தம் பசு துர்லபோபி, பசுக்களுக்கு துர்லபமாக இருந்தும் பசுக்களின் பதியினுடன் எப்பவும் ஆனந்தமாய் ரமித்து இருக்கிறாய். அப்படியாப்பட்ட இந்த ஸ்மிதாமிருத சரஸ் ரச செந்தம் இருக்கே, அப்படியாப்பட்ட இந்த ஸ்மிதம் புன்னகையினுடைய அமிர்த ரசத்தினுடைய பெருக்கு இருக்கே, அது என்னை வந்து அடைந்து என்னை நனைக்கட்டும். அம்மா தாயே பரதேவதே, உன் புன்னகையினால் என்னை காப்பாற்றி என்னை ஒரு நல்லொழுக்கம் உடையவனாய், உன்னையே போற்றும் வார்த்தைகளை கொண்டவனாய், ஒரு பசுவாக இல்லாமல் உன்னை அடைபவனாய் ஆக்கி கொடுன்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். சங்க்ருத்த த்விஜராஜகோப்யவிரதம் குர்வன் த்விஜை சங்கமம் வாணி பத்ததி தூரகோபி சததம் தத்சாக சர்யம் வஹன் அஸ்ராந்தம் பசு துர்லபோபி கலையன் பத்யௌ பசு நாம் ரதிம் ஸ்ரீகாமாட்சி தவ ஸ்மிதாமிருதரசியந்தோ மயிஸ்யந்ததாம். அப்படின்னு அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்ரீகாமாட்சி மகேஸ்வரே நிருபம பிரேமாங்குர பிரக்ரமம் நித்யம் யஃப் பிரகடீகரோதி சகஜாம் முன்னித்ரயன் மாதுரீம் தத்தாத்ருக்தவ மந்தஹாச சுஷம மாத கதம் மானினாம் தன்மூர்த்னா சுர நிம்னகாம் ச கலிகா மிந்தோஷ்ச தாம் நிந்ததி. இன்னொரு கான்ட்ரடிக்ஷனை சொல்கிறார். முதல்ல சொன்னேன் மூணு விஷயங்களோட கான்ட்ரடிக்ஷன், இன்னும் ரெண்டு மூணு கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறேன் பாரு. உன்னுடைய புன்னகையோடு உன் புன்னகை என்ன பண்ணுறது? ஸ்ரீகாமாட்சி மகேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் நிருபம பிரேமாங்குர பிரக்ரமம் நித்யம் யஹா பிரகடீகரோதி. நிருபமம்னா உவமை சொல்ல முடியலை, இதற்கு பேரலலாக ஏதான் ஒன்று இருந்தால் தானே உவமை சொல்ல முடியும். இதற்கு பேரலலாக ஒன்றுமே இல்லை. எப்பவும் நம்ம சொல்லுவோமோ இல்லையோ, ராமனுக்கும் ராவணுக்கும் நடப்புற சமத்காரமான ஒரு யுத்தம் நடந்தது. எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களே புரியலையேன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான்ப்பா சொல்ல முடியும். ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ, ராமராவணனுடைய யுத்தத்துக்கு ஏதான் ஒரு உபமானம் சொல்லணும்னா ராமராவணர்களுடைய யுத்தத்தை தான்ப்பா உபமானமாக சொல்ல முடியும். ஏன்னா அது நிருபமம், இதற்கு உவமையே சொல்ல முடியல, பேரலலாக ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்ட புன்னகை உன்னுடையது. பிரேமாங்குர பிரக்ரமம் பிரகடீகரோதி. பிரேமாங்குர பிரேமத்தின் முளையின் அதை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பிரகடீகரோதி பிரேமாங்குர பிரக்ரமம், அந்த ப்ரொசீஜர் பிரக்ரமம்ங்கிறது ப்ரொசீஜர். பிரேமாங்குர பிரக்ரமம்னாக்க அதனுடைய அஃபெக்ஷனுடைய முளையின் வெளிப்பாட்டை பிரகடீகரோதி, வெளிப்படுத்தி கொண்டு. எப்படி? நித்தியம் என்னைக்கும் யாகா பிரகடீகரோதி. மற்ற பதிபத்னிகளுக்கு கூட இருக்கிற பிரேமை ஒரு சமயத்தில் குறையும், ஒரு சமயத்தில் கூடும். வாழ்க்கைங்கிறது ஏற்றத்தாழ்வுகளோடு சேர்ந்து இருக்கிற போது ஒரு சமயம் கோபம் இருக்கும், ஒரு சமயத்தில் பிரேமை இருக்கும், ஒரு சமயத்தில் பிரேமையை காட்டுவா, ஒரு சமயத்தில் ஆத்திரத்தை காட்டுவா. இங்கே எப்படி நித்தியம் பிரகடீகரோதி என்றும் அழியாமல் பிரேமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. அது எப்படியாப்பட்ட பிரேமை தெரியுமா? சகஜா மாதுரி முன்னித்ரயன் பிரேமாங்குரம் பிரேமாங்குர பிரக்ரமம் பிரகடீகரோதி. சகஜாம் மாதுரி, அதற்கு இயற்கவையாகவே அமைந்திருக்கும் ஒரு மென்மை. மாதுர் மதுரம்னாக்க இனிமை. இனிமை அதற்கு இயற்கையாகவே அமைந்திருக்கு. இயற்கையாய் அமைந்த இனிமையை உன்னித்ரையன்னு விழிக்கச் செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய புன்னகை, எப்படியாப்பட்ட புன்னகை? உவமையற்ற உன்னுடைய புன்னகையின் வழியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. என்ன அர்த்தம்? இயற்கையாகவே அதுக்கு மாதுரியம். அப்படி இயற்கையாக இருக்கிற மாதுரியத்தில் பிரேமைன்னு ஒன்று, அன்புன்னு ஒன்று சேர்ந்திருக்கு. அதனால் பரதேவதை அப்படியாப்பட்ட ஒரு புன்னகையை பரமேஸ்வரத்தில் என்றைக்கும் காமிச்சுக்கிட்டுருக்கா. மகேஸ்வரேன்னு போட்டிருக்கார். மகேஸ்வரே பிரகடீகரோதி. அப்ப
இப்படி மகேஸ்வரனிடத்துல இவ்வளவு ஒரு பிரேமையும் இவ்வளவு ஒரு இனிமையும் இருக்கே, அப்போ அவன் யாரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானோ அவன்கிட்டக்கையும் இதே பிரேமையும் இதே இனிமையும் இருக்கணுமோ இல்லையோ? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், எனிமியோட எனிமி உனக்கு ஃப்ரெண்டாகிடணும் இல்லையா? ரெண்டு நெகட்டிவ் அங்கே பாசிட்டிவ் ஆகிடும். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், உன்னோட ஃப்ரெண்டோட எனிமி உனக்கு எனிமியாக இருக்கணும். இங்கே நீ இவ்வளவு வந்து மகேஸ்வரனிடத்தில் அன்பையும் இனிமையையும் காட்டுற, அந்த மகேஸ்வரனும் தலையில் தூக்கி வச்சுட்டு சில விஷயங்களை ஆடுறார். அந்த விஷயங்கள்ட்ட ஆனால் நீ தலையில் தூக்கி வச்சுக்க தயாராக இல்லை, உனக்கு அதுகளை கண்டா ஆகலை, அது என்னன்னு ஒன்றும் புரியலையே. தத்தா திருக்தவ மந்தஹாச சுஷம தத்து தாதிருக்கு, அந்த அப்படியாப்பட்ட தவ உன்னுடைய மந்தஹாச சுஷம, மந்தஹாசத்தின் பெருமை இருக்கே. மாதாஹா ஏ அம்மா, கதம் எப்படி மானிதாம் தன்மூர்த்னா சுரம் நிம்னகாம் ச கலிகாம் இந்தோஷ்ச தாம் நிந்ததி. இந்த பரமேஸ்வரன் தலையில் எதை கோட் போட்டு வச்சுட்டு ஆடிட்டு இருக்கார்? தத்து மூர்த்னா, அந்த மகேஸ்வரன் தலையினால் மானிதாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கார். எதை? தன் தலையில் அதை வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கு பெருமையை இவர் சேர்த்து கொண்டிருக்கார். எது? சுர நிம்னகாம். நிம்னகா அப்படின்னாக்க சுர நிமக்னாம்னு இருக்குது, நிம்னகான்னு சொல்லலாம், நிமக்னாம்னு இங்கே போட்டிருக்கார். ஆக்சுவலாக அது பிரிண்டிங் மிஸ்டேக்னு எனக்கு தோன்றது, நிம்னகாம்னு தான் இருக்கணும். நிம்னகாராக கீழ் நோக்கி போவது, எப்பவும் நீராகப்பட்டது கீழே நோக்கித்தான் போகும், மேலே நோக்கி போக முடியாது. அப்பர் கிரேடியண்ட்டில் வாட்டர் போகாது, லோயர் கிரேடியண்ட்டை தான் தேடி போகும். சுர நிம்னகா, நிம்னகானா நதின்னு அர்த்தம். எந்த ஊர் நதி? சுர நிம்னகா, சுரலோகத்து நதி. எது? கங்கை. தேவலோக நான் கங்கையை தலையில் எடுத்து வச்சுக்கிண்டு அதற்கு மரியாதை சேர்ப்பிச்சுருக்கார். மானிதாம் சுர நிம்னகா, நிம்னகாம் மானிதாம், அதாவது மகேஸ்வரேன மானிதாம் சுர நிம்னகாம். எப்படி? தத்து மூர்த்னா, தன்னுடைய தலையினால் அதற்கு பெருமை சேர்த்துட்டுருக்கார். அதை நீ என்ன பண்ணுற? அது உங்கள்கிட்ட நிந்த பண்ணிட்டுருக்க. நீ உன்னுடைய புன்னகையானது தாம் நிந்த தி, இது என்ன பெரிய ஒரு குழுமையோ, இது என்ன ஒரு பெரிய அமிர்தத்தை தரக்கூடியதோ, இது என்ன பெரிய ஒரு வெண்மையோ அப்படின்னு அதை இகழ்ந்து கொண்டிருக்கிறாய். பரமேஸ்வரனிடத்தில் பிரேமை, மாதுரியத்தோடு கூடிய பிரேமை, ஆனால் அவன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடின் இருக்கானே அந்த சுர நிம்னகா தாம் நிந்ததி, அதை இது இகழறது. அது எப்படி? அது மட்டுமா? கலிகாம் இந்தோஷ்ட, தலையில் வேற என்ன வச்சுட்டுருக்கார் அவர்? பிறைசூடிய பெருமானார், அந்த பிறையையும் நிகழ்கிறாய். அந்த பிறைக்கு பிறையை உடையவன் இந்தோஷ்ட கலிகாம், கலிகானாக பிறைன்னு அர்த்தம், இந்தோனாக சந்திரனுடைய பிறை இருக்கே, தாம் ச நிந்ததி, அதையும் நிகழ்கிறாய். இது என்ன பெரிய வெண்மையா, இது என்ன பெரிய குழுமையா, என் புன்னகைக்கு முன்னா, என்னுடைய அழகுக்கு முன்னாடின்னு உன்னுடைய புன்னகையானது இது ரெண்டையும் எப்படி இகழறது? பரமேஸ்வரனை கண்டா அதுக்கு அப்படி ஒரு பிரேமை, பரமேஸ்வரனிடத்தில் அப்படி ஒரு இனிமை, ஆனால் பரமேஸ்வரன் தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு ஆடின்றிருக்கிற கங்கையினிடத்திலும் தலையில் தூக்கி வச்சு கொண்டிருக்கிற சந்திரனுடைய கலையினிடத்திலும் ஏன் இந்த இகழ்ச்சி அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறாப்புல என்ன சொல்கிறார்? சந்திரனும் கங்கையும் உன் காலில் கட்டி அடிக்க முடியுமோ, உன் புன்னகையினுடைய எதிரே இவை இரண்டும் நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுட்டு, என்றும் மாறாத அன்பு கொண்டு உன் பதியோடு நீ சேர்ந்து இருக்கிற காமேஸ்வர காமேஸ்வரியாக உன்னை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு அம்பாளை தியானம் பண்ணுறார். ஸ்ரீ காமாட்சி மகேஸ்வரே நிருபம பிரேமாங்குர பிரக்ரமம் நித்யம் யஃப் பிரகடீகரோதி சகஜம் உன்னித்ரயன் மாதுரீம் தத்ராத்ருக்தவ மந்தஹாச சுஷம மாத கதம் மனினம் தன்மூர்த்னா சுர நிம்னகாம் ச கலிகாம் இந்தோஷ்ச தாம் நிந்ததி அப்படின்னு சொல்லி அதோடு இன்னி கிளாஸை நிறுத்திக்கலாம். நம்ப நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.